செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 16ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 31ஆம் நாள் சுப முகூர்த்தம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, சனி. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, சேமிப்புகள் உயர்வதற்கான சாதகமான நிலை அமையும். குடும்பத்தில் கலகலப்பான சூழலால் மகிழ்ச்சி உண்டாகும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். வாகன பயணங்களின் மூலம் லாபம் மேம்படும். தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, தர்க்க விவாதங்களின் மூலம் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளால் சாதகமான சூழல் ஏற்பட்டு தனலாபம் அடைவீர்கள். இளைய சகோதரர்களின் மூலம் சுபவிரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மிதுன ராசி அன்பர்களே, வாக்குறுதிகளால் கீர்த்தி உண்டாகும். பணியில் தாமதப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புதிய தொழில் முதலீடுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இறை வழிபாடு மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் எதிர்பார்த்த தன வரவுகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை செய்து முடிக்கின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, பிரபலமானவர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறிகள் அகலும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். செயல்பாடுகளில் மந்தத்தன்மையால் காலதாமதம் ஏற்படுகின்ற நாள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள் அகலும். சிம்மராசி அன்பர்களே, போட்டிகளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். பிறருக்கு உதவும் போது கவனம் வேண்டும். கல்லூரி மேற்படிப்பிற்கான சுபவிரயங்கள் உண்டாகும். மற்றவர்களின் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற பேச்சுகளால் நற்பலன்கள் உண்டாகும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையில் கொஞ்சம் காலதாமதமாகும். அதை கொஞ்சம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. மகம் பூர முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, மூத்த சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். ஆராய்ச்சி பணியில் சாதகமான சூழல் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவு நிலை மேம்படும். துளாராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். நிர்வாகத்தில் தனித்திறமை புலப்படும். உறவினர்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். போட்டிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். போக்குவரத்து தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு தன வரவுகள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்திறமை புலப்படும். விருச்சிகராசி அன்பர்களே, பணிகளில் உள்ள பல மறைமுக பிரச்சனைகளை தெரிந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். உறவுகளிடத்தில் ஆதரவு கிடைக்கும். தந்தை பற்றிய கவலைகள் மேலோங்கும்.
மூலிகையால் லாபம் கிடைக்கும். விவசாய பணிகளில் ஆதரவான சூழல் ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது விருச்சகராசி அன்பர்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும், கவலைகள் மேலோங்கும். தனுசு ராசி அன்பர்களே, சிறு ஞாபக மறதி உண்டாகும். பெரியோர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும், சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும், குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். திறமைக்கேற்ற அங்கீகாரம் காலதாமதமாக தான் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டாகும். தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் தனுசு ராசி அன்பர்கள். மற்றவர்கிட்ட எதையும் தேவையில்லாமல் உங்கள் ரகசியத்தை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டார்கள். கடவுள்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான பயணங்களால் நன்மை உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். பொருளாதார உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் வழியில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். கும்பராசி அன்பர்களே, கடல் மார்க்க வியாபாரங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் உண்டாகும். மனதில் தேவையற்ற கவலைகளால் சோர்வு அடைவீர்கள். கையாளும் பொருட்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்ப்பாளின மக்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களை பேசினால் உங்களுக்கு சங்கடங்கள் தான் மிஞ்சும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த புதிய பணிக்கான வாய்ப்புகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து புத்துணர்ச்சி அடைவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. தேவையற்ற விவாதங்களை மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. குருவோட வீடாக இருந்தால் கூட மீனராசிக்கு இப்பொழுது சூழல் சரியில்லாத காரணத்தால் அமைதியாக இருத்தல், முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும், திருமைச்சூர் லலிதாம்பிகை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். வணக்கம்.